سبحان الله والحمد لله அஸ்ஸலாமு அலைக்கும். கருணை கடல் காருண்ய ஜோதி தெற்கிழக்காசியாவின் ஞான தெய்வம் என்றழைக்கப்படும் ஹசரத் ஷவுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தின் வருடாந்திர கந்தூரி பெருவிழா உலக பிரசித்தம். 14 நாட்கள் நடைபெறும் கந்தூரி விழாவில் தர்காவின் 5 மினாராக்களிலும் புனித கொடியேற்றும் நிகழ்ச்சி முக்கியமானதாகும். சிங்கப்பூரிலிருந்து வரும் கொடி உட்பட 5 சிறப்பு கொடிகளும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு நாகையிலிருந்து பிரதான வீதிகளின் வழியாக நாகூர் தர்காவிற்கு கொண்டு வரப்படும். பின்னர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் தக்பீர் முழக்கத்துடன் 5 மினாராக்களிலும் ஒரே நேரத்தில் புனித கொடிகள் ஏற்றப்படும். இந்நிகழ்வை காண இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் கூடுவது வழக்கம். தஞ்சைக்கு நெல்லழகு, திருவாரூர் தேரழகு, நாகூரார் கொடியழகு எனத் தொடங்கும் இக்கவிதை நாகூரில் பிரம்மாண்டமாய் பறந்து பார்ப்போரை பரவசப்படுத்தும் திருக்கொடியின் வனப்பை புகழ்கிறது. பெரும்பான்மையான கொடிகளில் இறைவனின் திருநாமங்களோ திருக்களிமா வாக்கியமான லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற சொற்றொடரோ பிறை நட்சத்திரம் போன்றவையோ இடம்பெற்றிருக்கும். ஆனால் நாகூரில் ஏற்றப்படும் கொடியில் வித்தியாசமான ஒரு குறியீடு தென்படுவதை காணலாம். பிரம்மாண்டமான கொடியில் பொறிக்கப்பட்டிருக்கும் இக்குறியீட்டின் அர்த்தம் என்ன? இதன் பின்னால் இருக்கும் அறியப்படாத உண்மை வரலாறு என்ன? சிலர் கூறுவது போல் இது உருவப்படமா? வாருங்கள், தெளிவாய் தெரிந்து கொள்வோம். நாகூரின் கொடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நினைவுபடுத்தும் குறியீடாக உள்ளது. என்ன புரியவில்லையா? இனி கூறப்படும் விஷயத்தை முழுவதுமாக கடைசி வரி கேளுங்கள், புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ர் போரிலிருந்து கிடைக்கப்பெற்ற வாளின் பெயர் துல்ஃபிகார். சிலர் இவ்வாள் நேரடியாக இறைவனின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்ததாக கூறுவர். இரு விளிம்புகளை கொண்ட இவ்வாளை நபிகள் நாயகம் அவர்கள் தமது மருமகரான இமாம் அலி ரலி அல்லாஹூன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள். மிகச்சிறந்த வாள் வீரரான இமாம் அலி ரலி அல்லாஹூன்ஹு அவர்கள் உஹத் போர்க்களத்தில் நபிகள் பெருமானாரை தாக்க வந்த எதிரிகளை இவ்வாளினை கொண்டு கொன்று வீழ்த்தியதாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள். இமாம் ஹசன் அலி அல்லாஹூன்ஹு அவர்கள் இமாம் அலி ரலி அல்லாஹூன்ஹு அவரிடமிருந்து துல்ஃபிகர் வாளை பெற்றுக்கொண்டார்கள். ஹசைனாரின் மறைவிற்கு பின் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுன்ஹு அவர்கள் துல்ஃபிகருடன் கர்பலா போர்க்களத்தில் போரிட்டு ஷஹீதானார்கள். ஹுசைனாரின் குலத்தில் உதித்த சுல்தானுல் ஆரிஃபின் ஷேக் அஹமது கபீர் ரிஃபாயின் நாயகத்திடம் பாரம்பரியமாக இவ்வாள் வந்தடைந்ததாகவும் இறுதி நாளில் இமாம் மஹதியிடம் துல்ஃபிகர் என்னும் இப்புனித வாள் ஒப்படைக்கப்படும் என்றும் ஆன்மீக அறிஞர்கள் கூறுகின்றனர். இறைவனையும் இறை தூதரையும் பத்ர் உஹது போர்க்களங்களையும் சையிதுனா இமாம் அலி ரலி அல்லாஹூன்ஹு அவர்களின் வீரத்தையும் இமாம் ஹசைன் இமாம் ஹுசைன் அலி அல்லாஹூன்ஹு அவர்களின் தியாகத்தையும் இறுதி நாளையும் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையும் நினைவுபடுத்தும் குறியீடுதான் இன்று நாகூரின் கொடிகளில் கம்பீரமாக பொறிக்கப்பட்டிருக்கும் வடிவத்தின் அர்த்தம். தீனுல் இஸ்லாத்தின் குறியீட்டை ஏந்தி நீல வானத்தில் நெடிதோங்கி பறக்கும் நாகூர் நாயகத்தின் ஆன்மீக அரசாட்சி ஜெயக்கொடி உலக இறுதி நாள் வரை பறக்கும் என்பதில் ஐயமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.